ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நாம் நிறைய பரிகார கோவில்கள் பார்த்துருக்கோம், பரிகார முறைகள் பார்த்துருக்கோம், நிறைய ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன மாதிரி பிரச்சனைக்கு என்ன மாதிரி பண்ணினா சரியாகுன்ற வரைக்கும் தொடர்ந்து நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு வாஸ்து பிரச்சனை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏற்கனவே வாஸ்து பற்றி நான் நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க அதை ஒரு இடம் பார்த்துருங்க. வடகிழக்கில் பூஜை அறை இருக்கக்கூடாது, தென்மேற்கில் பூஜை அறை இருக்கக்கூடாது, வடகிழக்கு வெட்டுப்பட்டு இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய வாஸ்து பற்றின பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு சந்தேகம். ஒருத்தவங்க கூட எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, வடகிழக்கில் பூஜை அறை வைக்கலாம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னு. கேள்விப்படுறது தான் யூடியூப் சேனல்லாம் சொல்லிகிட்ருக்கிறாங்க. கேள்விப்படுறதெல்லாம் சரியா அப்படின்னா சரி கிடையாது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனால் முறையாக வாஸ்து படித்தவங்க அது சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ வடகிழக்கில் பூஜை அறை இருந்ததுன்னா அதை மாற்றிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போது நிறைய பேர், அம்மா நாங்கள் வீட்டை கட்டிட்டோம், நீங்கள் சொன்ன மாதிரி யூடியூப் சேனலில் பார்த்து எது எங்கே இருக்கணும்னு பார்த்து தான் நாங்கள் வீடு கட்டிட்டோம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டுட்ருக்குறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வீடு கட்டப்போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்களுக்கு ஒரு இடம் இருக்குது, வீடு கட்டுறதுக்கான முயற்சிகளை ஆரம்பிச்சிருக்கோம், வீடு கட்ட போகிறோம் அப்படின்றவங்க, வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் வாஸ்துவெலாம் பார்த்து தான் வீடு கட்டுவீங்க, வீடு கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சதுன்னா இதை பண்ணுங்கள். எப்போவுமே வீடு கட்ட ஆரம்பித்த உடனே அது நல்லபடியாக கட்டி முடிச்சுடுவோமா அப்படின்னா நிறைய பேருக்கு அதில் ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு அஸ்திவாரம் போட்ட உடனேயே அந்த கட்டட வேலை வந்து நின்றுடும். சில பேருக்கு அப்படி பூசுறதுக்கு முன்னாடி அந்த வேலை நின்றுடும். சில பேர் நிலை வச்சுருப்பாங்க, அதுக்கு மேலே வேலை நடக்காது. சில பேர் கிரகப்பிரவேசம் பண்ணியிருப்பாங்க, நாளைக்கு போகலாம், நாளானைக்கு போகலாம், நாளானைக்கு போகலாம், குடி போகலான்னா ஏதோ ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கும். ஜாதகத்தில் வீடு பற்றி, சொந்த வீடு பற்றி சொல்கிற இடம் வந்து நான்காம் இடம். அந்த நான்காம் இடத்தை பார்த்து சொந்த வீடு யோகம் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படியோ உங்களுக்கு ஒரு நிலம் இருக்குது, நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க, அந்த கட்டிடம் எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக எழுந்து நிற்கணும் அப்படின்னா, நல்லபடியாக கட்டிட வேலை வந்து முடியணும் அப்படின்னா நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன். முடிஞ்சதுன்னா அதை பண்ணிவிட்டு நீங்கள் கட்டிட வேலையை ஆரம்பிங்க. ஒரு 6 செங்கல் வாங்கிக்கோங்க. திருப்புகளூர் அந்த கோவிலுக்கு போகணும். அங்கே சிவபெருமான் அக்னி புரீஸ்வரர் என்கிற திருநாமத்தோடு அருள்பாலிக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய அம்பிகைக்கு கருந்தார் குழலி அம்பிகைன்னு பேர். அப்பர் சுவாமிகள் இருக்கிறாரே, திருநாவுக்கரசர் சுவாமிகள், அவர் இந்த கோவிலில் தான் சித்திரை மாதம் சதயம் நட்சத்திரம் அன்றைக்கு ஜோதியாக ஐக்கியமானார். ரொம்ப சிறப்புக்குரியது அந்த கோவில், அக்னி புரீஸ்வரர் கோவில். அந்த கோவிலுக்கு போங்க. திருப்புகழூர் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்காக நான் பரிந்துரைக்கிற, நான் ரெஃபர் பண்ணுற கோவிலில் அது ஒன்று. இப்போ வீடு கட்டணும், வீடு கட்ட போகிறோம் அப்படின்றவங்க ஒரு 6 செங்கல் வாங்கிக்கோங்க. திருப்புகழூர் கோவிலுக்கு போங்க. அந்த கோவிலில் போய் செங்கலை கொடுத்தீங்கன்னா அது வழக்கமாக நடக்கிற பூஜை தான், எல்லாருக்குமே தெரியும். கோவிலை கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 3 செங்கலை அவங்க வச்சுக்கிட்டு மீதி 3 செங்கலை அவங்கக்கிட்ட கொடுப்பாங்க. அந்த செங்கலை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வீடு கட்டும்போது ஈசானிய மூலை, அக்னி மூலை, பூஜரும் இந்த 3 இடத்துல வச்சு அந்த கட்டிடத்தை நீங்கள் கட்ட ஆரம்பிங்க. 6 செங்கல் வாங்கணும், கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் 3 செங்கலை அங்கே கொடுத்துட்டு மீதி 3 செங்கலை சுவாமி பாதத்தில் வச்சு, இல்லை அந்த கருவறை முன்னாடி வச்சு பூஜை பண்ணி அவங்க கொடுப்பாங்க, அதை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் வீடு கட்டும்போது இந்த இடங்களில் வச்சு கட்டிடத்தை கட்ட ஆரம்பித்தா அந்த கட்டிடம் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் அந்த கட்டிட பணி அப்படின்றது முழுமையாக நிறைவு பெறும். அதனால் யாரெல்லாம் வீடு கட்ட போகிறோம், வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கிறீங்களோ அவங்களாம் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் முதல் செங்கல் எடுத்து வைக்கிறீங்க இல்லையா அவங்க வீட்டுக்கு, கடைசியில் எல்லா வேலையும் நல்லபடியாக எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் முழு கட்டிடமாக அந்த கட்டிட பணிகள் வந்து நிறைவு பெறும். உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.